பத்து தோசை, சாதாரண தோசை நினைச்சிடாதீங்க, கம்பு தோசை. இப்போ கம்பு தோசை செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையானது வந்து முதல்ல ஒரு கப்பு வந்து கம்பு மாவு, அதை சேர்த்துக்கலாம். கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், சிறுவாடா இருக்குன்னா வெங்காயம் நல்லா வதக்கியிருக்கேன். மூணு பச்சை மிளகா, சிறுவாடா இருக்குன்னா பச்சை மிளகா, அது சேர்த்துக்கிறேன். தேவைக்கு சால்ட்டு, அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன், சோம்புத்தூள் கால் டீஸ்பூன், கரம் மசாலா கால் டீஸ்பூன், மஞ்சத்தூள் தேவைக்கு தண்ணி. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அட்டகாசமே வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பத்து தோசை, சாதாரண தோசை நினைச்சிடாதீங்க, கம்பு தோசை. இதான் இன்னைக்கு சாப்பிட போறேன். இதற்கு நாங்கள் எங்க வீடியோல கம்பு தோசை போட்டதே இல்லை, இன்னைக்கு தான் புதுசா சாப்பிட போறோம். இதுல வந்து கூட தொட்டுக்கு வடகறி, வித்தியாசமா வடகறி எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அது மாதிரி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க, வீடியோ லைக் பண்றேங்க, வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். கம்பல அதிக நாச்சத்து இருக்கு,
நீங்க கம்மல தோசை போட்டு சாப்பிடுறீங்களா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கம்பு தோசை வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வயிறு ஃபுல்லாயிடுச்சு, நான் சாப்பிட முடிச்சிட்டேன். ஒரே தோசை தான் இருக்குது, நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம், சாப்பிடுவோம். அற்புதமானுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வடகதி, ரொம்ப தோசை அற்புதமாக இருந்துச்சு. நீங்களும் வீடியோ செஞ்சு பாருங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணுறேங்க. இதே மாதிரி சூப்பராக அடுத்த வீட்டில் சந்திக்கலாம், அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பாய்.